சீரொன்று தொப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மே மாதுரிந்தே மதுராந்த கீய தீமான் பிதா வீர ரகுத்வஹாரிய பூமானமாச்சாரியவசுதார்த்தே சீமாவிஹீனம் பிரததாது மேசௌ. இதன் அர்த்தம், என் தாயாரின் தகப்பனாரான ஸ்ரீ மதுராந்தகம் ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியர் என்ற அறிஞர் இந்தே விளங்குகிறார். இவர் அடியேனுக்கு தேசிக சூக்திகள் என்னும் அமிர்தத்திலே எல்லையில்லாத அர்த்த ஆதிக்கத்தை அள்ளித்தரட்டும். இதில் ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்தாக மா என்கிற எழுத்து வரும்படி எதுகை அழகுடன் அமைத்த இந்த ஸ்லோகம் இந்த மகாவித்வானை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கா நுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ கடாட்சங்கள் அடியனுக்கு ஸ்ரோதாக்களுக்கு அபீஷ்டத்தை வர்ஷிப்பதாகவும் அமிர்தத்தை வர்ஷிப்பதாகவும் இருக்கிற பேச்சை தரட்டும். இன்றைய தலைப்பு வாசகம் நின் திருவே என்பது. நின் என்பது தெய்வநாயகனுடைய, தெய்வநாயகனுக்கு திருமகள் சொந்தமானவள் என்பது இன்றைய விஷயம். நின் திரு என்பதற்கு வேறு தாத்பரியங்களும் சொல்லியிருக்கிறார்கள். திரு என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. திரு எனில் அழகு, திரு எனில் செல்வம், திரு எனில் பொலிவு, திரு எனில் சிறப்பு, திரு எனில் மேன்மை, திரு எனில் பாக்யம், திரு எனில் மலராள். திரு அவனுக்கு இவை ஆம். இந்த சிறிய செய்யுளில் திரு என்பதற்கு ஏழு அர்த்தங்களை ஏழு வாக்கியங்களில் சொல்லிவிட்டு, இந்த ஏழு அர்த்தங்களிலும் தெய்வநாயகனின் திருவானவள் லக்ஷ்மி என்று எட்டாம் வாக்கியத்தில் சொன்னோம். இந்த ஏழு தாத்பரியங்களும் இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாகவோ அல்லது சிலவற்றை ஒன்று சேர்த்தோ இன்றைக்கு இப்பொழுது பார்க்கப் போகிறோம். பூர்வர்களின் சூக்திகளின் உதவியுடன் பார்க்கப் போகிறோம். திரு என்பதற்கு இருக்கிற இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஸ்ரீ என்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கும் இருப்பதாக தெரிகிறது வடமொழி அகராதியிலிருந்து. நமது பூர்வாச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்கிற கூறத்தாழ்வானும் இதை, அதாவது ஸ்ரீ என்பதற்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் இருப்பதை ஒரு ஸ்லோகத்திலே விளக்குகிறார். ஸ்ரீஸ்தவத்திலே ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி ஜகதாம் சௌந்தர்ய லாவண்யயோஹோ ரூபம் யச்ச ஹி மங்களம் கிமபி யதி லோகே சதித்யுச்யதே தத் சர்வம் த்வதீனமேவயததஹ ஸ்ரீரித்யபேதேன வா யத்வா ஸ்ரீமதிதீத்ருஷேன வசசா லோகே பிரதாமஷ்ணுதே அல்லது தேவி பிரதாமஷ்ணுதே. உலக வழக்கிலே ஸ்ரீ என்ற பதத்துக்கு ஐஸ்வர்யம் என்றும் அழகு என்றும் மங்களம் என்றும் நலம் என்றும் அர்த்தங்கள் இருக்கின்றன. லக்ஷ்மி என்றும் அர்த்தம் இருக்கிறது. இது எதேச்சையாக அமைந்து விடவில்லை, காரணத்தோடுதான் அமைந்திருக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. செல்வமும் அழகும் மங்களமும் நலமும்
ஸ்ரீதேவிக்கு அதீனமானவை என்பது காரணம். அதனால் அவள் பெயரை அவற்றுக்கு வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது திரு என்பதற்கு ஸ்ரீ என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு என்று ஏழு எட்டு அர்த்தங்களை காண்பித்தோம். இவ்வளவு தாத்பரியங்களையும் அர்த்தங்களையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டுமா என்று கேட்டால், தேசிக சூக்திகளுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லும்படித்தான் இருக்கும் என்று ஏராளமான புலவர்கள் வர்ணிக்கிறார்கள் பத்தியங்களிலே. கடந்த சில வாரங்களிலே வாரத்துக்கு ஒருவருடைய விதமாக ஏழு எட்டு பேருடைய பாராட்டு ஸ்லோகங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு சோழசிங்கபுரம் தொட்டையாச்சாரியார் என்ற மகாபண்டிதருடைய ஸ்லோகம் ஒன்று இப்பொழுது தேசிக சூக்தியை பாராட்டுகிற ஸ்லோகம். கவிம் ஆச்சார வாரிஜலதிம் தீச்சாத்துரீ விஜித வாச்சாட்டகம் பஹு துராச்சார தூரவசதிம் பிராச்சாமனந்த சுப வாச்சாமகம் கலு சதாச்சார புண்ய நிஜயம் யாச்சாமி வேத சிகராச்சாரியமர்த்த சுசுமாச்சாட்டுவாத கவிதாம். இதனுடைய அர்த்தம், வேத சிகர ஆச்சாரியர் இருக்கிறாரே, அதாவது வேதாந்த தேசிகர், அவருக்கு மூன்று பெருமைகள் சிறப்புகள் இருப்பதை முக்கியமாக சொல்லலாம். எந்த மூன்று என்றால், தீ சாத்துரி என்பதால் சொன்ன அறிவு, ஆச்சாரவாரி ஜலதி என்றதால் சொன்ன ஆச்சாரம், மோச்சாசதிருக்ஷ வாச்சா என்பதால் சொன்ன இனிய வார்த்தை. இந்த மூன்றையும் அறிவு ஆச்சாரம் இன்சொல் என்பதையும் அ ஆ இ என்று தமிழில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு மூன்று விசேஷங்கள் தேசிகருக்கு, அறிவு விசேஷம், ஆச்சாரம் விசேஷம், இன்சொல் விசேஷம் என்று. இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு இன்சொல் என்பதை பற்றி மட்டும் மேலும் விளக்குகிறார் இந்த ஸ்லோகத்திலே. மூன்றாவதான இன்சொல் என்பதில் மூன்று சிறப்புகளை கூறுகிறார். ஒன்று, அவருடைய சூக்திகளிலே சப்த மாதுர்யம், சொல்லிலே இனிமை. இரண்டு, முன்னோருடைய சொற்களை அவர் சேகரித்து பேசுவார் என்பது. மூன்றாவது, அவருடைய கவிதையிலே அர்த்த புஷ்டி அதிகமாக இருக்கும் என்பது. இந்த மூன்று சிறப்புகளையும் மூன்று வெவ்வேறு பதங்களால் கூறிவிட்டு, ஒன்று மோச்சாசதிருக்ஷ நிஜவாச்சா என்ற பதத்தாலே, இன்னொன்று பிராச்சாம் அனந்த சுப வாச்சாம் நிச்சயம் என்ற பதத்தாலே, மூன்றாவது அர்த்த சுஷுமா சாட்டுவாத கவிதா என்ற பதத்தாலே. இப்படி மூன்றையும் சொல்லிவிட்டு, இத்தகைய கவிதையை நான் அவரிடம் வேண்டுகிறேன் என்று ஸ்லோகத்தை முடிக்கிறார் தொட்டையாச்சாரியர். இந்த மாதிரி கவிதையை நான் வேண்டுகிறேன் என்பதற்கு இரண்டு தாத்பரியங்கள் கொள்ளலாம். ஒன்று, அவருடைய கவிதை தான் அத்தனை அர்த்தங்களோடு கூட எனக்கு வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக சொல்லலாம். அல்லது தனக்கு இதே மாதிரி ஒரு கவிதை வேண்டும், தன் கவிதை இப்படி அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்திப்பதாகவும் சொல்லலாம். இது நாம் இத்தனை நாட்கள் வரையில் பார்த்திராத ஒரு விருத்தம், மத்தேப விருத்தம் என்று பெயர். சா என்ற ஒரே எழுத்தை வரிக்கு மூணு தடவை வீதம் பன்னெண்டு தடவை வியவஸ்தித்தமான இடங்களிலே வரவழைத்து சொல் அழகு மிளிரப்பாடியிருக்கிறார். மோச்சாசதிருக்ஷ நிஜ வாச்சா நிரஸ்த கவி மாச்சாரவாரிஜலதிம் என்று ஆரம்பித்து, இப்போது அருள் தரும் என்று ஆரம்பிக்கும் இந்த தேசிக பிரபந்த பாசுரத்திலும்,
அர்த்த புஷ்டியும், பூர்வர்களின் வசனங்களை திரட்டுவதும், சொல் இனிமையும் இருக்கின்றன என்பதை கடந்த 36 வாரங்களில் கேட்டது போலவே இந்த 37வது வாரத்திலும் கேளுங்கள். நின் திரு என்பதற்கு முதல் தாத்பரியம் உன் செல்வம் என்பது, இரண்டாவது தாத்பரியம் உன் அழகு என்பது, மூன்றாவது தாத்பரியம் உன் தேஜஸ் என்பது. இதையெல்லாம் கேட்டலூர் சுவாமியினுடைய வியாக்கியானம் எவ்வாறு விளக்குகிறது என்பதை வாசிக்கிறேன். மூன்று தாத்பரியங்களும் ஒரே வாக்கியத்திலே மணிப்பிரபால மொழியிலே தரப்பட்டிருப்பதாலே மூன்றையும் சேர்த்து கவனிப்போம். இந்த வியாக்கியான வாக்கிய பாகம் வருமாறு, நின் திரு உன் திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு தேஜஸ் முதலியவற்றை விருத்தி செய்யக்கூடியவளாயும், திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு பரபாகமான நிறத்தை உடையவளாகையாலே சோபாவகையாயும், அதனால் உனக்கு நிரவதிக சம்பத்தென்று சொல்லக்கூடியவளாயும் இருக்கும் பெரிய பிராட்டியார் என்றபடி வியாக்கியானவரி மேற்கோள் முடிந்துவிட்டது. இந்த வாக்கியத்திலே திரு என்பதற்கு அழகு, செல்வம், காந்தி, திருமகள் என்று 4 அர்த்தங்களையும் கூறி 3 தாத்பரியங்களை விளக்கியிருக்கிறார். திருமகளாலே பகவானுக்கு தேஜஸ், திருமகளாலே பகவானுக்கு அழகு, திருமகளாலே பகவானுக்கு செல்வம் என்ற 3 விளக்கியிருக்கிறார். இவற்றில் இடையே இருக்கிற பகுதி அழகு என்பது பற்றியது. அதை இந்த வியாக்கியாதா எப்படி விளக்குகிறார்? திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு பரபாகமான நிறத்தை உடையவளாகையாலே சோபாவகையாயும் என்கிறார். இதை தமிழிலே விளக்கினால் எப்படி ஆகும் என்றால், தெய்வநாயகனுடைய திருவேணி கருத்திருக்கும் கருப்பு நிறம், பெரிய பிராட்டியின் திருமேனி பொன்னிறமாயிருக்கும் ஹிரண்யவர்ணா அவள். கருப்பு நிறத்துக்கு பொன்னிற பின்னணி அமைந்தால் அவ்விரு நிறங்களாலும் இருவருக்கும் அழகு அதிகரிக்கும். கருப்புக்கும் பொன்னிறத்துக்கும் கூடுதலால் அழகு அதிகரிக்கும் என்பதை கலைஞர்களும் ரசிகர்களும் அறிவார்கள். இந்த கருநிற பொன்னிற சேர்க்கையின் அழகை பல முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். வேதத்திலேயே ஓம் நீலத்தோயதமத்யஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா என்று இந்த அழகை விளக்கியதுண்டு. பெரியாழ்வார் என்பவர் மின்னில் பொலிந்ததோல் கார்முகில் போல என்று, மின்னலிலே பொலிந்த கருப்பு மேகம் போல என்று பாடியிருக்கிறார். இப்படி ஒரே திருஷ்டாந்தத்துடன் வேதமும் தமிழ் வேதமும் விளக்கி வர்ணித்ததுண்டு. பெருமாள் திருமேனி கருமேகம் போல, தாயார் திருமேனி மின்னல் போல. ஒரே ஒரு வித்தியாசம், மின்னல் மேகத்தோடு சேர்ந்திருந்தாலும் சேர்ந்து நிற்காது, விரைவில் மறைந்துவிடும். இவளோ நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்னலாம்படி நிற்கும் நிலைத்திருக்கும் அழகாக இருப்பாள். நின் திரு என்ற இடத்திலே உன் அழகு என்ற அர்த்தத்தோடு நிற்காமல் உன் செல்வம் என்ற அர்த்தத்தையும் சொல்லுகிறார் இந்த வியாக்கியாதா. உனக்கு நிரவதிக சம்பத்தென்று சொல்லக்கூடியவளாயும் இருக்கும் பெரிய பிராட்டி என்று வியாக்கியான பங்கி. தெய்வநாயகனே, உனக்கு எல்லையில்லாத செல்வம் என்று பெரிய பிராட்டியை சொல்லலாம் என்று கருத்து. என்னது, பெருமாளுக்கு பிராட்டி செல்வமா? அப்படியா முன்னோர்களுடைய கருத்து? ஆமாம், நம்மாழ்வாரின் திருவாய்மொழியிலே
உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய்ழலாள் என்று ஒரு வரி வருகிறது. இந்த வரிக்கு அடியேன் சிறிய வயதிலே புரிந்து கொண்ட அர்த்தம் வேறு. பகவத் விஷய கிரந்தங்களிலே பின்னாட்களிலே புரிந்து கொண்ட அர்த்தம் அது வேறு. காலட்சேபம் பண்ணின பிறகு நான் ஏற்கனவே எண்கொண்டிருந்த அர்த்தத்தை மாற்றிக்கொண்டு பெரியோர் கூறிய அர்த்தத்தையே சுவீகரித்தேன். இரண்டு அர்த்தங்களையும் உங்கள் முன் இப்போது வைக்கிறேன், நீங்களும் யோசியுங்கள். உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய்ழலாள். பகவானே, உன் திருமார்வம் இருக்கிறதே அழகிய வட்சஸ்தலம், அதிலே வாசம் செய்கிறாளே வாழ்கிறாளே அந்த மாலை நங்கை மலர் அவள், அவள் பூங்குழலாள், மலர் சூடிய கூந்தல் கொண்டவள் என்பது எனக்கு சிறு வயதிலே திருவாய்மொழி சந்தை சொல்லிக் கொள்ளும் போது புரிந்த அர்த்தம். சில வருஷங்களுக்கு பிறகு கல்லூரி மாணாக்க பருவத்திலே ஆச்சாரியனிடம் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் காலக்ஷேபம் கேட்டேன். அதிலே இந்த திருவாய்மொழி வரியிலே உன் திரு என்பதை மட்டும் சுவாமி தேசிகன் மேற்கோளாக எடுத்திருக்கிறார். அப்படியானால் அவர் திருமார்வத்து என்று கூட்டாமல் மார்வத்து உன் திரு என்று அன்வயம் பண்ணியிருக்கிறார். அர்த்தம் லேசாக மாறுகிறது. மார்பின் அழகை சொல்லுவதற்கு பதிலாக பகவானுக்கு அழகும் செல்வமுமானவள் லக்ஷ்மி என்ற அர்த்தம் கிடைக்கிறது. இத்தோடு நிற்கவில்லை, அதே கிரந்தத்திலே ரகசியத்ரய சாரத்திலே வேறொரு இடத்திலே முழுவரியும் காட்டப்பட்டிருக்கிறது. உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலாள் என்பது. சில வருஷங்கள் கழித்து பகவத் விஜய காலக்ஷேபமும் நிகழ்ந்தது. அதில் இந்த வரிக்கே பிள்ளான் முதற்கொண்டு சாட்சாத் சுவாமி வரையில் நிறைய பேர் சொல்லியிருக்கிற அர்த்தங்களை சேவிக்கிற பாக்கியம் கிடைத்தது. முழு வரிக்கும் அர்த்தங்களை ஆச்சாரியர்களிடமும் கிரகித்தேன். அந்த அர்த்தம் வேறாக இருந்தது. வாசம் என்றால் நான் நினைத்தபடி வசித்தல் என்று அர்த்தமில்லை, வாசம் என்றால் வாசனை என்று அர்த்தமா. மேலும் இந்த வரியிலே பிராட்டியாலே அழகு, பிராட்டியாலே செல்வம், பிராட்டியை உடையமையாலே பெருமை எல்லாவற்றையும் அர்த்தமாக சொல்ல வேண்டுமா? உன் திரு என்ற விடத்திலே பூர்வாச்சாரியர்கள் ஏகக்கண்டமாக பேசுகிறார்கள். திருவாராயிரப்படியில் பிள்ளானும் பிறகு சுவாமி தேசிகனும் 24,000 படி சப்தார்த்தத்தில் சாட்சாத் சுவாமியும் எல்லாருமே இந்த மூன்று தாத்பரியங்களையுமே சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த மும்மணிக்கோவை வரியில் நின் திரு என்னும் போது சுவாமி தேசிகனுக்கும் இந்த மூன்று கருத்துகளும் நிச்சயம் ஸ்புரித்திருக்கும் அல்லவா? இந்த மூன்று கருத்துகளையும் மணிப்பிரவாளத்தில் சொல்வதை முதலில் சாவியமாக கேட்போம். உனக்கு நிரவதிக சம்பத்தாய் நிரவதிக போக்ய பூதையாய் உன்னாலும் பகுமந்தவ்யாய் உன் திருமேனிக்கு வாசம் செய்ய நின்ற அழகிய திருக்குழைகளை உடையவளாயிருந்த பெரிய பிராட்டி. இது பிள்ளான் சுக்தி, திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய திருவாராயிரப்படி. அடுத்தது சப்தார்த்தம். உன் திரு விஷ்ணு ஸ்ரீஹி என்கிறபடியே உனக்கு ஸ்ரீயாய் தத்யதா ஹிரண்ய நிதின் நிஹிதம் என்கிறபடியே ஜகத்துக்கெல்லாம் சம்பத்தாயிருக்கிற உமக்கும் கூட அசாதாரண நிரதிசய சம்பத்ரூபையான என்றபடி சம்பத்திவ்யா மதுவிஜயின என்ன கடவதிரே
மார்வத்து மாலை வக்ஷஸில் மாலையான இந்திரநீலமணி பலக அமல ஸ்னிக்த ரமணீயமான உன் வக்ஷஸ்தலத்துக்கு கனக சம்பக மாளிகையான என்றபடி உனக்கு கேவல சம்பத்தாயிருக்கிற அளவன்றிக்கே அகலகில்லே நிறைஜுமென்கிறபடியே அவளுக்கும் கூட அனுகூல ஸ்பிருஹணீயமான உன் திருமாறுவாளே அனவரதம் புஜிக்கும்படி உனக்கும் கூட நிரவதிக போக்கிய பூத திவ்ய மாளிகையான எங்கை வாசம்ஷை வாசனையை செய்ய நிற்கிற உன் திருமேனிக்கு அனவதிக அபூர்வ திவ்ய சௌரப சமிருத்தி ஜனகங்களான என்றபடி இப்படி மணிப்பிரவாள மேற்கோள் முடிந்தது. தமிழிலே அர்த்தம் சொல்வதற்கு முன் இதிலே ஒன்றை கவனிக்கிறோம். மும்மணி கோவிலே உள்ள நின்திரு என்பதற்கான வியாக்கியானத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே திருவாய்மொழியின் உந்திரு என்பதற்கு வியாக்கியானமாக பூர்வாச்சாரியர்கள் அருளிவிட்டார்கள். அந்த வியாக்கியானங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே போதும். பிற்பட்ட வியாக்கியானங்களை வாசிக்காமலே ஏராளமான அர்த்தங்கள் கிடைத்து விடுகின்றன என்று புரிகிறது. சரி, இப்பொழுது மணிப்பிரவாள சுக்தியின் தமிழ் அர்த்தத்தை ஆரம்பிப்போம். உன் திரு என்பது விஷ்ணோ ஸ்ரீஹி என்றபடி இருக்கிறது. இந்த ஒரு வரியை விளக்குவோம், பிறகு மொழிபெயர்ப்பு தொடரலாம். விஷ்ணோ ஸ்ரீஹி என்ற வாக்கியம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் பராசர பட்டரின் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே இருக்கிறது. அந்த ஸ்லோகத்திலே தாயார் மூலம் பகவானுக்கு செல்வம் என்கிறார். பிறகு தாயார் மூலம் பகவானுக்கு செல்வம் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடவுள் தன்மைக்கு இழப்பம் வராதோ என்று கேட்டுக்கொண்டு சமாதானமும் அருளுகிறார். முழு ஸ்லோகமும் இதோ. ஸ்வதஸ்ரீ ஸ்வம் விஷ்ணோ ஸ்வமசி தத ஏவைஷ பகவான் ஸ்வதாயத்தர்த்தித்வேபி அபவதபராதீன விபவஹ ஸ்வயா தீப்த்யா ரத்னம் பவதபி மஹார்க்ரம் நவிகுணம் நகுண்டஸ்வாதந்த்ரியம் பவதி ச நசான்யாஹித குணம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், திருவே நீயாகவே திரு, நீ விஷ்ணுவுக்கும் திரு. இந்த ஸ்லோகம் கொஞ்சம் அர்த்தம் புரிவது கஷ்டமா இருந்தால் நாம் திரு திரு என்று முழிப்போம். ஸ்வதஹா ஸ்ரீஹி தம் விஷ்ணோஹ ஸ்ரீஹி, ஆகையால்தான் பகவான் உனக்கு அதீனமாக தன் செல்வத்தை கொண்டிருந்தாலும் பராதீனமான விபவத்தை உடையவன் அன்று. இதற்கு ஒரு திருஷ்டாந்தம், ரத்தனத்துக்கு ஒளி இருக்கிறதே, அந்த ஒளி பிரபா ரத்தனத்துக்கு சொந்தமாக இருக்கிற காரணத்தாலே அந்த ஒளியாலே பெருமதிப்பு பெற்றதாலே ரத்தனத்துக்கு சிறுமை கிடையாது. வேற்றிடத்திலிருந்து கடன் வாங்கிய மதிப்பு என்ற குறையும் கிடையாது. தன் சொந்த ஒளியாலே என்றோ அது தன் மதிப்பை பெற்றது. அதுபோல லக்ஷ்மி பகவானுக்கு உடைமையாகிவிட்டதால் லக்ஷ்மியாலே பகவானுக்கு வரும் ஏற்றங்களிலே எதுவுமே பகவானினுடைய தன் உயர்வுக்கு பங்கம் விளைவிக்காது என்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதை சற்று அதிகமாக விளக்குவோம். நின் திருவே என்று மும்மணி கோவையில்
தெய்வநாயகனின் செல்வமாக லக்ஷ்மியை கூறுகிறார். விஷ்ணோஸ்தம் அசி என்று இதே கருத்தை ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே ஏற்கனவே பட்டர் கூறியிருக்கிறார். பாமரர்களுக்கு ஒரு சந்தேகம் முளைக்கிறது. இவளே அவருடைய செல்வம் என்றால் இவளால் அவருக்கு ஏற்றம் என்று அதற்கு அர்த்தம் சொன்னால் அவருக்கு சொந்தமாக இல்லாமல் வேறொரு இடத்திலிருந்து ஏற்றம் வருவதாக சொன்னால் அது அவருக்கு இழுக்காயிற்றே என்று சந்தேகம். இதற்கு சமாதானமும் நின் திரு என்பதிலேயே அடங்கியிருக்கிறது. சில சமயங்களிலே சந்தேகம் ஏற்படுத்துகிற பங்கியிலேயே சமாதானமும் இருக்கும். நின் திரு என்று சொன்னதால் தான் இந்த சந்தேகம் வந்தது, நின் திரு என்று சொன்னதால் தான் இந்த சந்தேகம் தீரப்போகிறது, வேறே இடமா கிடையாதே, அவருக்கு சொந்தமான வஸ்துவிடமிருந்தல்லவா அவருக்கு உயர்வு உண்டாகிறது, ஆகையாலே அவருக்கே ஸ்வயமாக ஏற்பட்ட உயர்வு தானே அது என்று பதில். இப்படி பதில் அளித்தால் சொந்தக்காரர்களால் ஏற்பட்ட உயர்வை சொந்த உயர்வு எனலாமோ என்று மீண்டும் சந்தேகம் வருகிறது. லோகத்திலே மனைவியாலே பெற்ற சொத்து, நண்பனாலே பெற்ற புகழ், தந்தையாலே பெற்ற கௌரவம் இவற்றையெல்லாம் கவனித்தால் அவற்றை சொந்த பெருமையாக கூறிக்கொள்வதில்லையே, அதுபோல லக்ஷ்மியாலே பகவனுக்கு ஏற்பட்ட உத்கர்ஷமானது அவனுடைய பெருமையை பராதீனமாக்கி விடுவதாலே பாதிக்காதோ என்று சந்தேகப்படுகிறார்கள் இந்த பாமரர்கள். அவர்களுக்கு புரியும்படியாக உதாரணம் காட்டுகிறார் பட்டர். இவனுக்கு தன் அழகாலே சிறப்பு, இவனுக்கு தன் குணத்தாலே மதிப்பு என்று லோக விவகாரங்கள் இருக்கின்றனவே, அந்த இடங்களிலெல்லாம் பராதீனமான உயர்வு என்று நான் நினைப்பதில்லையே. தன் சொந்த அழகினாலே சிறப்பு, தன் சொந்த நற்பண்பாலே மதிப்பு என்று அர்த்தம் கொண்டு அதை சொந்தமாக உள்ள ஏற்றம் என்கிறோமே. ரத்னத்துக்கு தன் ஒளியாலே வந்த உயர்வை வேற்றிடத்திலிருந்து கிடைத்த பெருமையாக கூறுவதில்லையே. ரத்னத்தினுடைய சொந்த ஒளியாலே அதற்கு மதிப்பு என்றல்லவா கூறுகிறோம். அந்த வகையிலே லக்ஷ்மியாலே பகவானுக்கு கிடைக்கும் ஏற்றமும் பகவானின் சொந்த ஏற்றமே ஆகும். ஏனென்றால் அவள் அவனுடையவள், அவனுக்கே ஆனவள், உலகில் உள்ள உறவினர் நண்பர் போலே பிரிதுபட்டவள் கிடையாது, அவனுள் அடங்கியவள். இதைத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்திலே சீதாதேவியும் விளக்குகிறாள். அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண பிரபாயதா, நான் ராமனிடமிருந்து வேறாகாதவள், சூரியனும் சூரிய வெளிச்சமும் போல. ராமன் சூரியன் என்றால் சீதை சூரிய பிரபை, சூரிய காந்தி, சூரிய ஒளி, சூரியனிடமிருந்து பிரிக்க முடியாத வஸ்து. இப்படி நெருங்கிய பிணைப்பு இருப்பதால் நின் திருவே என்ற இடத்திலே நின் ஒளியே, நின் அழகே என்பவற்றில் போல அர்த்தம் கொள்ள வேண்டும். இது ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பட்டர் நன்றாக விளக்கிய அர்த்தம். ஸ்வயா தீப்த்யா ரத்னம் பவதபி மஹார்க்கம் நவிகுணம் நகுண்டஸ்வாதந்த்ரியம் பவதி ஜனதான்யாஹித குணம் என்று. இப்போது பகவத் விஷய சூக்தியின் தமிழ் அனுவாதத்தை தொடர்வோமா? இதுவரையில் ஒரு வாக்கியத்துக்குத்தான் அனுவாதமாயிற்று. உன் திரு என்பதற்கு உன்னுடைய செல்வமாயிருப்பவள் பிராட்டி என்று அர்த்தம். வேதம் என்ன சொல்லுகிறது?
ஓம் தத்யதா ஹிரண்யநிதிம் நிஹிதம் என்ற உபனிஷத் வரி பகவானை தங்க புதையல் போல, ஸ்வர்ண நிதி ஹிரண்ய நிதி தங்க புதையல் போல என்கிறது. அவன் உலகுக்கெல்லாம் செல்வமானவன் என்று கருத்து. ஜகத்துக்கெல்லாம் சம்பத்தாயிருக்கிற அந்த பகவானுக்கும் கூட சம்பத்து என்று நிற்பவள் லக்ஷ்மி. எப்படிப்பட்ட சம்பத்து? சம்பத்து என்றால் செல்வம், இக்கால வழக்கிலே ஐஸ்வர்யம். அவள் அசாதாரண நிரதிசய சம்பத். அசாதாரணம் என்றால் இந்த பிராட்டி என்கிற செல்வம் பகவானுக்கு மட்டுமே உரியது, மற்றவர்களுக்கு உரியல் அல்லல். ஸ்ரீ நிரதிசயம் என்றால் இவளை விட சிறந்த சம்பத்து எங்குமே கிடையாது. இந்த கருத்தை கூறியவுடனே ஒரு தேசிக சூக்தியை மேற்கோளாக காட்டுகிறார் சாட்சாத் சுவாமி. சம்பத்திவ்யா மது விஜயின சந்நிதத்தாம் சதாமே ஸ்ரீஸ்துதி. மது விஜயி இருக்கிறாரே பகவான் மதுசூதனர், அவருக்கு திவ்யமான சம்பத்தாக செல்வமாக இருப்பவள் லக்ஷ்மி. ஸ்ரீஸ்துதியிலே கடைசி ஸ்லோகத்திலே இது, கடைசி ஸ்துதி ஸ்லோகத்திலே, அதுக்கப்புறம் பல ஸ்துதி ஸ்லோகம் உண்டு. சரி, இப்போது பகவத் விஷயத்து வரிகளின் தமிழ் மொழிபெயர்ப்பை தொடருவோம். இந்திர நீலமணி பல காமலஸ்னிக்தரமணீயமான உன் வட்சஸ்தலத்துக்கு கனக சம்பக மாளிகையான. இந்த சூக்திக்கு அர்த்தம், நவரத்னங்களிலே ஒன்று நீலம் என்பது, அதிலே சிரேஷ்டமான நீலக்கல்லுக்கு இந்திர நீலமணி என்று பெயர். இது கருநீல நிறத்திலே இருக்கும். அந்த மணியாலான பலகையை உவமையாக சொல்லலாம் பெருமாளின் மார்பகலத்துக்கு, இந்திரநீல மணி பலகம். இந்த உவமை நிறத்தில் மட்டும் இல்லாமல் மேலும் மூன்று அம்சங்களிலும் பொருந்தும். அமலஸ்னிக்தரமணீயமான, அமலம் ஸ்னிக்தம் ரமணீயம் என்று மூன்று. அமலம் அப்பழுக்கற்றது, மலம் இல்லாதது அமலம். ஸ்னிக்தம் பசையோடு மினுமினுப்பது. ரமணீயம் மனம் மகிழ்விக்கும் அழகுடையது. இந்த மூன்று பண்புகளுமே நீலமணி பலகைக்கும் வட்சஸ்தலத்துக்கும் பொதுவானவையாம். அப்படிப்பட்ட வட்சஸ்தலத்துக்கு கனக சம்பக மாளிகை, பொன்னிற செண்பக மாலையானவள் பிராட்டி. இவ்வாறு பின்னணி நிறத்து அழகு இருப்பதையும், உன் திரு என்ற கோவை, கோவை என்றால் சப்த கும்பம், அது குறிக்கிறது என்கிறார். மும்மணி கோவையிலே நிற்கும் நின் திரு என்று ஒரு அதிகப்படி பதம் இருக்கிறது. நிற்கும் என்று இந்த அதிகப்படி பதம் திருவாய் மொழியில் இல்லை. திருவாமொழியில் உன் திரு என்று மட்டும்தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த திருவாய் மொழியிலும் நிற்கும் என்ற பதத்தின் அர்த்தத்தையும் விவக்ஷிதமாக கருதி அடுத்த வாக்கியத்தை அருளுகிறார் சாட்சாத் சுவாமி. உனக்கு கேவல சம்பத்தாக இருக்கிற அளவென்றிக்கே அகலகில்லே நிறையும் என்கிறபடியே அவளுக்கும் கூட அனுகூல ஸ்பிருகணீயமான உன் திருமாறுவாலே அனவரதம் புஜிக்கும்படி உனக்கும் கூட நிரவதிக போத்யபூத என்று. நின்திரு என்பது மட்டுமில்லை, நிற்கும் நின்திரு. நிற்கும் என்றால் விலகாதிருக்கும், அனபாயினி, இதை அனவரதம் புஜிக்கும்படி இருக்கும் என்கிறார். அனவரதம் என்றால் இடைவிடாமல் அனுபவிக்கும்படி இருக்கும். ஏன் விலகாமல் இருக்கும் என்று கேட்டால், அவளுக்கும் கூட அனுகூல ஸ்பிருகணீயமான உன் திருமாறுவாலே என்று. முதல் காரணமும் அகலகில்லே நிறையும் என்று அதற்கான ஆழ்வார் சூக்தியும்,
அவள் மகிழும்படியாகவும் ஆசைப்படும்படியாகவும் உன் திருமார்பு இருப்பதாலே அதை விட்டு இறை பொழுதும் அகலமாட்டேன் என்று அங்கேயே இருக்கிறாள் என்று அர்த்தமும் சொல்ல வேண்டும். இரண்டாவது காரணம், உனக்கும் கூட நிரவதிக போத்திய பூதை என்றதாலே உன் அபிலாஷையும் அவள் உன் மார்பிலே இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால் உனக்கு பெரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆகையால் அவள் நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு ஆகிறாள் என்பது பகவத் விஷய சூக்தியிலே கிடைக்கிற விளக்கம். இன்னொரு விஷயம், பிராட்டி பகவானுக்கு செல்வமாகவும் இருக்கிறாள், அவனுடைய அழகு என்னும்படியும் இருக்கிறாள், அவனுக்கேயாயிருக்கிறாள், அவளால் அவனுக்கு மேன்மை என்கிற நாலு தாத்பரியங்களையும் ஒருங்கே தருகிற உன் திரு என்ற பதக்கோவை முக்கியமான கருத்துக்களை தாங்குவதாலே அதை நம்முடைய மனசிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆய்வார் அதன் அருகிலேயே இரட்டை பொருள் வார்த்தை வேடிக்கையையும் பண்ணுகிறார். இது கவிகளுடைய யுக்தி. இது முக்கியமான அர்த்தம் வரும்போது இரட்டை பொருள் வேடிக்கை பண்ணி அந்த அர்த்தத்தை நம் மனசிலே தங்க வைப்பது. ஏற்கனவே கவிகள் இப்படி பண்ணுகிறார்கள் என்பதை முன்பொரு நாள் பார்த்திருக்கிறோம். இங்கே எந்த பதத்திலே இரட்டை பொருள் வேடிக்கை என்றால் வாசம் செய் என்ற பதத்திலே, வசிக்கிற என்று ஒரு அர்த்தம், பரிமளம் பண்ணுகிற என்று இன்னொரு அர்த்தம். அகராதிகளிலே கூட வாசம் செய்வதற்கு இந்த இரண்டு அர்த்தங்களை காணலாம். இந்த திருவாய்மொழி வரியிலே எந்த அர்த்தம்? வாசம் செய் பூங்குழலாள், இரண்டும் தான். எப்படி? பிராட்டி திருமார்பத்தில் வாசம் செய்கிறாள், வசிக்கிறாள், திருமார்புக்கு வாசம் செய்கிறாள், வாசனை பண்ணுகிறாள், வாசம் செய்கிற பூங்குழல் கொண்டிருக்கிறாள். மார்பத்தில் வாசம் செய்பவள் அவள், அங்கே மார்புக்கு வாசம் செய்வது அவளுடைய குழல். இரண்டு அர்த்தங்களில் அவள் மார்பத்து வாசம் செய் பூங்குழலாள். நின்றிரு என்பதற்கு இதுவரை மூணு நாலு தாத்பரியங்களை விளக்கியாச்சு. மறுபடி ஒரு தடவை தொட்டையாச்சாரியரின் ஸ்லோகத்தை இங்கே பொருத்தி பார்ப்பது நல்லது. அவர் என்ன எழுதினார் தேசிக சுக்தி பெருமை பற்றி? பிராச்சாம் வாச்சாம் நிச்சயம் என்றார். முன்னோர்களின் வசனங்கள் அதில் குவிந்திருக்கும் என்றார். நின்றிரு என்ற இடத்திலே எந்த பிராச்சாம் வாச்சாம் நிச்சயம் இருக்கிறது? எந்தெந்த முன்னோர் சூக்திகள் நின்றிரு என்ற இடத்திலே அனுமதிக்கப்பட்டன என்று பார்த்தால், ஆழ்வார் சூக்தி, பிள்ளான் சூக்தி, பக்தர் சூக்தி இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். ஆழ்வார் சூக்தி உன் திருமார்வத்து என்பது, பிள்ளான் சூக்தி அதற்கு அர்த்தம் எப்படி சொல்ல வேண்டும் என்று மணிப்பிரவாளத்தில் சொன்னது, பக்தர் சூக்தி துவம் விஷ்ணோஸ்தமசி விஷ்ணோஹஸ்ரீ என்று சொன்னது, இதையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் என்ன சொன்னார் தொட்டையாச்சார்? அர்த்த சுஷுமா என்றார், பொருள் அழகு என்று அர்த்தம். நின்திரு என்பதிலே நாலு தாத்பரியங்களை காட்டி அர்த்த புஷ்டியையும் அனுபவித்தோம். மேலும் என்ன சொன்னார் தொட்டையாச்சார்? மோச்சா சதிருக்ஷ வாச்சா என்றார், வாழைப்பழம் போல சொல்லே இனிக்கும் என்றார். மும்மணி கோவையின் இந்த வரியிலே சொல்லழகை பார்க்க வேண்டாமோ? நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்று மூன்று பதங்கள் நீ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிற அழகு உடனேயே தெரிகிறது சொல்லழகு. நின் திரு என்பதற்கு
உனக்கேயான திரு என்ற அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்பதை உமக்கும் கூட அசாதாரண சம்பத் என்ற வார்த்தையாலே போதிக்கிறது பகவத் விஷயம். அதை சொல்லிவிட்டு கூடவே உன்னாலும் பகுமந்தவ்யாய் இந்த கருத்தை நுழைத்தவர் பிள்ளா. திருவை நின் திரு என்று பெருமாளிடம் கூறினால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதனால்தான் பெருமாளை துதிக்க வந்த மும்மணி கோவையிலே முதல் பாசுரத்திலே அவனுடைய திருவை துதித்து அதன் மூலமாக அவனை உகப்பிக்கிறார். நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம், பகவானே தன் துணைவியான மகாலட்சுமியை பகுமானிக்கிறார் என்பது சற்று மிகையோ என்று. அதை மிகை என்ன வேண்டாம், பிள்ளான் மட்டுமில்லாமல் அவருக்கு சமகாலத்திலே வசித்தவரும் அவரை விட வயது முதிர்ந்தவருமான கூரத்தாழ்வானும் இதே கருத்தை வேறொரு விதமாக தெரிவிக்கிறார். ஸ்ரீஸ்தவத்திலே தன்யம் மன்யத ஈக்ஷணாத் தவஜதஹ ஸ்வாத்மானம் ஆத்மேஸ்வரஹ. சர்வேஸ்வரனே கூட லக்ஷ்மி கடாட்சத்தாலே பாக்யம் பெற்றவனாக தன்னை கருதுகிறானாம். அப்படியிருந்தும் அவன் ஆத்மேஸ்வரன், ஸ்வயமாகவே ஐஸ்வர்யம் கொண்டவன் தானா? இது எப்படி என்பதை இப்பொழுது கூரத்தாழ்வானுடைய குமாரரான பட்டருடைய ஸ்லோகத்தை கொண்டு நாம் விளக்கிக் கொள்ளப் போகிறோம். பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த பிராட்டி உன்னுடைய பிராட்டி என்று சொன்னால் பெருமாள் பூரிப்படைவாராம். பட்டர் இவ்வாறு விளக்குகிறார். ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கேஷய தவச ஹ்ருத்யம் பகவதீம் ஸ்ரீயம் த்வத்தோப்யுச்சைஹி வஜமிஹ பிரணாம ஸ்ருணுதராம் த்ருஷௌ தே பூயாஸ்தாம் சுகதரளசாரேஷ்ரவணதஃ ஹர்ஷோத்கர்ஷாதி ஸ்புடது புதயோ கஞ்சுகசதம். ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே ஸ்ரீயஸ்ரீ திருவுக்கும் திருவாகிய அரங்கநாதனே தவச ஹிருத்யாம் பகவதீம் உனக்கும் இதயத்தவளான பகவதி லக்ஷ்மியை துவத்தோப்யுச்சைர்பணாம உம்மை விடவும் அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம். ஸ்ருணுதராம் நன்றாக நீயும் கேட்டுக்கொள்ளு. த்ருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரளதாரே இப்படி பிராட்டியை புகழ்வதாலே அந்த புகழ்ச்சியை நீ கேட்பதாலே பெருமாள் கேட்பதாலே பெருமாளே உன்னுடைய திருக்கண்களில் விழிகள் மகிழ்ந்து அசங்கத்தும் புனரு ஹர்ஷோத்கரிஷாது உன்னுடைய திருவை துதிப்பதை கேட்ட பூரிப்பாலே பேரானந்தத்தாலே புடதுபுதயோ கஞ்சுகசதம் உன் கஞ்சுக கவசங்கள் எல்லாம் வெடித்து சிதறட்டும் அவ்வளவு பூரிப்படைய அடைவாயாக நீ என்று. இதிலிருந்து என்ன தெரிவிக்கிறார் பட்டர்? பிராட்டியை நின் திரு என்று நாம் சொல்லும் போதெல்லாம் தெய்வநாயகனுக்கு பேர் ஆனந்தம் ஏற்படுமா? உன்னாலும் பகுமந்தவியை என்று பிள்ளானும் தவச ஹிருத்யாம் என்று பட்டரும் ஒரே கருத்தை தான் தெரிவிக்கிறார்கள். ஆகையால் நாமும் நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே என்ற வரியை பாடி பகவானுக்கு திருவுள்ள உகப்பை ஏற்படுத்துகிறோம். இப்போது
நின்திரு என்பதற்கு உள்ளுரை பொருள் என்னவென்றால் உனக்கு பிடித்த திருமகள் என்று அர்த்தம். இதுவரை நின்திரு என்பதற்கு உன்னுடைய செல்வமானவள், உன்னுடைய அழகானவள், உனக்கே உரியவள், உனக்கு பிடித்தமானவள் என்று நாலு அர்த்தங்களையும் முன்னோர் காட்டியுள்ள விதத்தை புரிந்து கொண்டோம். நின்திரு என்பதிலே ஐந்தாவது கருத்து அவள் உனக்காகவே வாழ்பவள் என்பது. ஒவ்வொரு பதிவிரதையும் தன் பதிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறாள் என்பதை பாரத கலாச்சாரத்தில் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். இன்றைக்கும் நிறைய பேரிடம் பார்க்கிறோம். இதை பதி பாரார்த்தியம் என்று சொல்வார்கள். பிராட்டிக்கு இது உண்டு என்பதை ஸ்ரீகுணரத்ன கோஷம் பதிபாரார்த்திய கருணா க்ஷமாதீன்வஹபோக்தும் என்று விளக்கும். நின்திரு என்ற விடத்திலே இந்த லக்ஷ்மியினுடைய பதிபாரார்த்தியம் முக்கிய கருத்தாகும் என்பதை சுவாமி தேசிகனே வேறொரு இடத்திலே அருளுகிறார். சுவாமி தேசிகனே அருளியிருப்பதால், அதாவது மூல கிரந்தகர்த்தாவே வியாக்கியானமும் பண்ணினால் இது முக்கிய கருத்து என்பதை உபேட்சிப்பதற்கில்லை. நின் திரு என்பதை வடமொழியில் சொன்னால் எப்படி வரும்? தவ ஸ்ரீஹி என்றாகும். நின் தவ திரு ஸ்ரீஹி. தவ ஸ்ரீயா என்பது யாமுனாச்சாரியருடைய, அதாவது ஆளவந்தாருடைய தோத்திர ரத்னத்திலே உள்ள சொற்றொடர். சதா தவைவோசிதஜா தவ ஸ்ரீயா என்பது அங்கே முழு வரி. அங்கே தவ ஸ்ரீயா என்பதற்கு தேசிகன் வியாக்கியானம் இடுகிறார். ஆளவந்தா ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் எழுதியிருக்கிறார் தேசிகன். அவர் தவ ஸ்ரீயா என்ற இடத்திலே எந்த அர்த்தம் சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த அர்த்தத்தை தானே இங்கே நாம் நின்திரு என்பதற்கு சொல்ல வேண்டும். இப்பொழுது தேசிக பங்கி சம்ஸ்கிருதத்திலே தவஸ்ரீயேத்யனேன விஷ்ணோ ஸ்ரீரணபாயினி இத்யாதி பிரசித்தம் நித்யவ்யவஸ்தித பதிபாரார்த்தியம் பிரதிஷ்டாபிதம். இந்த தேசிக வாக்கியத்தினுடைய அர்த்தம் பராசர மகர்ஷியினுடைய ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே விஷ்ணு ஸ்ரீரணபாயினி என்று ஒரு வரி இருக்கிறது. மூன்று பதங்கள் விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி என்று. இதற்கு பதத்துக்கு பதம் தமிழ் அர்த்தம் சொல்லி பார்த்தால் விஷ்ணுவினுடைய திரு விலகாமல் நிற்பவள் என்று கிடைக்கும். மும்மணி கோவையிலே நிற்கும் நின் திரு என்பதற்கும் இந்த மூன்று பதங்களுக்கும் இதே அர்த்தம்தான். அதனாலே இந்த விஷ்ணு புராண வசனத்திலே கூறியதற்கு தேசிகர் என்ன அர்த்தம் சொல்கிறார் என்று பார்த்தால் அதே அர்த்தத்தை தான் இங்கு நிற்கும் நின் திரு என்பதற்கு நாம் கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே கூறியது போல எப்போதும் நிலை பெற்ற பதி பாரார்த்தியம் தவஸ்ரீயா என்றதற்கு சித்தித்தது என்கிறார் தேசிகன். நிலை பெற்ற, எப்போதும் நிலை பெற்ற, நித்யம் வியவஸ்திதா என்று அவருடைய பதம். பதி பாரார்த்தியம் பிரதிஷ்டாபிதம் என்று அவருடைய வாக்கியம். நின் திரு என்பதற்கு உனக்கென்றே இருக்கிற திரு உன்னிடம் பாராட்சியம் கொண்ட பிராட்டி என்று அர்த்தமாகும்.
இதுதான் தேசிகன் திருவுள்ளத்து அர்த்தம். திரு என்ற பதத்துக்கு பொலிவு அதாவது காந்தி என்ற அர்த்தம் இருப்பதாலே ஒரு வியாக்கியதா, உன் திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு தேஜஸை விருத்தி செய்யக்கூடியவள் என்று இந்த வியாக்கியாத அர்த்தம் எழுதியிருக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதை தமிழில் சொன்னால் பகவானுடைய தேஜஸை வளரப்பண்ணக்கூடியவள் லக்ஷ்மி என்று அர்த்தமாகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகார்த்தம் மிகவும் பிரசித்தமானது உபயோகப்படும். அப்ரமேயம் ஹி தத்தேஜ யஸ்ய சா ஜனகாத்மஜா என்ற வரி பூர்வாச்சாரியர்களே அடிக்கடி காட்டப்படுகிற வரி. இதனுடைய அர்த்தம், அந்த ஜனக ஆத்மஜா இருக்கிறாளே ஜனக குமாரி ஜானகி, அவள் யஸ்ய சா எவனுடையவளோ அவனுக்கு அப்ரமேயம் ஹி தத்தேஜ தேஜஸ் அளவிட முடியாததாகும் என்று அர்த்தம். ராமனுக்கு தேஜஸ் அப்ரமேயமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவனுக்கு சொந்தமாக ஜானகி இருக்கிறாள். ஜானகி எவனுக்கு இருக்கிறாளோ அவனுக்கு தேஜஸ் அப்ரமேயமாகத்தானே இருக்கும். பினாட்டியை உடையவன் அதி தேஜஸ்வி ஆகித்தான் தீர வேண்டும் என்று ஹனுமானின் தீர்மானம். நின் திரு என்பதற்கு இதுவும் ஒரு தாத்பரியம். இப்பொழுது நிற்கும் என்ற பதத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். நிற்கும் என்பதற்கு மூன்று அர்த்தங்களை சொல்ல வேண்டும். நிற்கும் என்றால் இருக்கும், நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்றால் நின்னுடன் கூடியிருக்கிற உன்னுடைய லக்ஷ்மி. முதல் அர்த்தம், நிற்கும் என்றால் நிலைத்து நிற்கும், உன்னுடன் சேர்ந்தது இருப்பது மட்டுமின்றி உன்னோடு கூடவே எப்பொழுதுமே இருக்கும் என்ற அர்த்தம் நிற்கும் என்பதற்கு உண்டு. விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி என்ற அனபாயினி என்ற பதத்தாலே விஷ்ணு புராணத்திலே சொன்ன அர்த்தம் நிற்கும் என்பது. இவ்விரண்டையும் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது நிற்கும் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம், நிற்கும் படுத்து விடாமல் விழுந்து விடாமல் குலைந்து விடாமல் தரித்திருக்கும் என்று. இந்த அர்த்தம் இங்கே பொருந்தும் என்கிறார் உரைக்காரர். நின்னுடன் சேர்ந்து நிற்கும், உன்னுடன் சேர்ந்திருந்தால் அல்லது தரிக்க முடியாத ஸ்வபாவத்தை உடையவள் என்று. அன்வயம் வெதிரேகம் என்று இரண்டு சொல்வார்கள். அன்வயம் என்ற ரீதியிலே பார்த்தால் உன்னுடன் சேர்ந்து அவள் நிற்பாள். வெதிரேகம் என்ற ரீதியில் பார்த்தால் உன்னுடன் சேர்ந்திருந்தால் அல்லது அவள் நிற்க முடியாது, உன்னுடன் சேர்ந்து மட்டும்தான் அவள் நிற்பாள். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா என்றும் அகலகில் ஏ நிறையும் என்றும் சொல்லுகிறபடியே பகவானுடன் ஒரு க்ஷணகாலம் விஸ்லேஷமுண்டாகில் தரிக்க மாட்டாத ஸ்வபாவத்தை உடையவள் என்றபடி அஸ்யா தேவ்யஹ மனஸ்தஸ்மின் தஸ்யதாஸ்யாம் பிரதிஷ்டிதம் என்கிறபடியே ஒருவர்க்கொருவர் சேர்த்தியினாலேயே ஜீவித்திருக்கிறது இம்மிதுனம் என்றானிரே மகரிஷியும். இதுவரை மணிப்பிரவாள மேற்கோள் முடிந்தது வியாக்கியானத்திலிருந்து. இதனுடைய தமிழாக்கம் இப்போது நின்னுடன் சேர்ந்து நிற்கும் என்பதிலிருந்து
தான் சத்தையுடன் நிற்பதற்கே கூட உன்னுடன் சேர்தலை காரணமாக கொண்டிருக்கும் என்று தாத்பரியம். இந்த சேர்த்தி இல்லாமல் பிரிவு ஏற்பட்டால் பிராட்டியில் நிற்கவும் முடியாது, பிராட்டியால் தரிக்க முடியாது என்று கருத்து. இதை ஸ்ரீமத் ராமாயணத்திலே இரண்டு இடங்களிலிருந்து மேற்கோள் காட்டி விளக்கலாம். ஒன்று, சீதையே கூறுகிற வாக்கியம், ராமர் சூரியர் போல நான் சூரிய வெளிச்சம் போல அவரையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? சூரியன் இல்லாவிட்டால் சூரிய வெளிச்சம் இருக்காதா போலே சூரியனுடன் சேர்ந்தல்லது பிரபா நிற்காதா போலே ராமனுடன் சேர்ந்து நிற்பவள் சீதை, தெய்வநாயகனுடன் சேர்ந்து நிற்பவள் பெரிய பிராட்டி, அவனுடன் சேர்ந்தால் அல்லது நிற்காதவள். இன்னொரு இடத்திலே வால்மீகி ராமாயணத்திலே இந்த சீதாதேவியின் மனசு ராமனிடம் நிலை பெற்றிருக்கிறது, ராமனின் மனசும் இவளிடம் நிலை பெற்றிருக்கிறது, அதனால்தான் முகூர்த்த காலமாவது ஜீவித்திருக்க முடிகிறது என்று. ஒருவருக்கொருவர் சேர்த்தியினாலேயே இந்த மிதுனம் ஜீவித்திருக்கிறது. மானசிகமாகவாவது சேர்ந்திருப்பதால் தான் உயிர் தரிக்க முடிகிறது, உடன் சேர்ந்தால்தான் நிற்க முடிகிறது. நின் உடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்பதற்கு இது அர்த்தம். சாட்சாத்தா சொன்னது. இதிலே ஒரு குறுக்கு கேள்வி, ராமாயணத்திலே சற்று வேறு மாதிரியாக சொல்லி இருக்கிறது, அந்த மேற்கோளை இங்கே காண்பித்து வியாக்கியாதா இந்த மூலத்தில் இல்லாத அர்த்தத்தையும் புகுத்துகிறாரோ? என்னவென்றால், ராமாயணத்திலே தம்பதிகள் இருவருக்குமே சேர்ந்திருந்தால் அல்லது நிற்க முடியாது என்று கண்டோம். மும்மணி கோவையிலோ இதில் ஒரு பாதியை மட்டுமே காண்கிறோம். தெய்வநாயகனே நின்னுடன் சேர்ந்தால் அல்லது நிற்க ஒன்னால் நின் திரு என்ற பாதி மட்டும். இன்னொரு பாதி இருக்கிறதே, அவளோடு சேர்ந்தால்தான் நீ நிற்பாய், அந்த பாதியை இதிலே காணவில்லையே என்று குறுக்கு கேள்வி. ராமாயணத்தில் இருப்பது முழுமையாக மும்மணி கோவையிலே வந்தாக வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லாததால் இந்த கேள்விய நாம் அனாதரிக்க முடியும். ஆனாலும் அப்படி தட்டி கழிக்காமல் வேறு விதமாக சமாதானம் சொல்லுவோம். நின் திரு என்றதை நிதானமாக கவனிக்கவும், புணர்ச்சியிலே நின்றிரு என்றாகும். அது தி என்பது ரீ ஆகிவிடும் சந்தியிலே. புணர்ச்சியுடன் பதிப்பித்த தேசிக பிரபந்த பதிப்புகளிலே நின்றிரு என்றுதான் அச்சிட்டிருக்கிறார்கள். இந்த நின்றிரு என்பதை நின்று இரு என்று கூட பிரிக்கலாம். அவள் நிற்பாள், நீயும் நின்றிரு என்றதாகும். நிற்கும் என்பது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. திரு நிற்கும், அதாவது அருளனும் சீர்வோர் அறிவையானதென இருப்பவள் நிற்கும், நின்றிரு நீயும் நின்றிரு என்றதாகும். உன்னுடன் சேர்ந்த காரணத்தாலே அவள் குலையாதிருப்பாள், அதே காரணத்தாலே நீயும் குலையாதிரு என்று அர்த்தம் கிடைக்கும். அப்படியானால் திவ்ய தம்பதிகள் இருவருமே பரஸ்பரம் சேர்த்தியினாலே தரித்திருப்பவர்கள் என்று வால்மீகி ராமாயணத்திலே கூறிய அர்த்தமும் முழுமையாக மும்மணி கோவை வரியிலும் கிடைத்துவிட்டது. நின் திரு என்பதற்கு இது ஆறாவது அர்த்தமாகவும் ஆச்சு, நிற்கும் என்பதற்கு மூணாவது அர்த்தமாகவும் ஆச்சு. இந்த நின் திரு என்ற தொடர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் விஷ்ணோஹோ ஏஷா என்றும்
ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் தவ ஸ்ரீஹி விஷ்ணோஹ ஸ்ரீஹி என்றும் ஆர்த்திகமாகவும், அதாவது அதே அர்த்தம் கிடைக்கும்படியாகவும், ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் தவ ஸ்ரீயா என்றும், திருவாய்மொழியில் உன் திரு என்றும் சாத்திகமாகவே ஆகவும், அதாவது சப்தம் அர்த்தம் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும்படியாகவும், நின் திரு என்பதை பூர்வ சுக்திகளிலே இருப்பதை வாசித்து கேட்டோம். இத்தனை பூர்வர்கள் இதை அருளியிருப்பதாலே நின் திரு என்பது சுவாமி தேசிகனுக்கு பிடித்த சொற்றடர் ஆகிவிட்டது. அவருக்கு பூர்வாச்சாரிய சூக்தி மிகவும் பிடிக்கும். மற்ற வார்த்தைகளெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தை கொவ்வா என்று அவர் அடித்து பேசுவார். அவருக்கு நின்திரு என்பது பிடித்த சொற்றொடரானபடியாலே இதே மும்மணி கோவையிலே மீண்டும் ஒரு முறை வேறொரு பாசுரத்திலே இது வரப்போகிறது. நின் திரு தனக்கு நீ திருவாகி என்பது அந்த வரி. இப்போது அவகாச பற்றாக்குறையினாலே விட்டுப்போன விசேஷார்த்தங்களையும் சேர்த்து அந்த வரியின் அனுபவத்தின் போது நாம் பார்க்க போகிறோம். அதனாலே இப்போது முடிவு பெறாவிட்டாலும் நின்தரு என்பதன் விசேஷார்த்தங்களை நிறுத்திக் கொள்ளப் போகிறோம். முடிவிலே இப்போது இதுவரை கேட்ட அர்த்தங்களை சங்கிரகித்து கேட்போம். நிற்குமின் திருவே என்பதற்கு அர்த்தங்கள். ஒன்று, உனக்கு செல்வமானவள் பிராட்டி. இரண்டு, உனக்கு அழகூட்டுபவள் பிராட்டி. மூன்று, உனக்கு தேஜஸை அதிகப்படுத்துபவள் பிராட்டி. நாலு, உனக்கு மட்டுமே அசாதாரணமாக உரியவள் பிராட்டி. ஐந்து, உன்னிடம் பாரார்த்தியம் கொண்டு உனக்காகவே வாழ்பவள் பிராட்டி. ஆறு, பிராட்டியை உன்னவளாக கூறி துதித்தால் உனக்கு உகப்பு அதிகமாகும் என்னும்படி உன் பகுமானத்துக்கு உரியவள் பிராட்டி. ஏழு, சேர்ந்திருந்தால் அல்லது நிற்க முடியாததால் சேர்ந்து நிற்பவள் பிராட்டி. எட்டு, அவன் அபராதீன விபவனாகும்படி அவனுள் விசேஷணமாய் அடங்கியவள் பிராட்டி. ஒன்பது, பகவானுக்கு பிடித்தவள் லக்ஷ்மி. பத்து, பகவானும் அவளுடன் சேர்ந்திராவிட்டால் தரிக்க மாட்டார். இந்த பத்து கருத்துகளும் இன்னும் சிலவும் கிடைக்கும் விதத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? மீண்டும் மீண்டும் இந்த வரியை அனுசந்தானம் பண்ணி ஒவ்வொரு அனுசந்தானத்தின் போதும் ஒவ்வொரு அர்த்தத்தை மனசில் கொண்டு சேவிக்க வேண்டும். நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே என்பதை. அடுத்த வாரம் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்டு தீண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணையணுக நின்றுடன் சேர்ந்து நிற்கு நின்றிருவே என்ற நாலு வரிகளின் மொத்த அர்த்தமாக பிண்டீகிருதார்த்தமாக ஸ்ரீ என்கிற சப்தத்தின் ஆறு அர்த்தங்கள் இருப்பதை கேட்கப் போகிறோம். அடுத்த வாரத்து தலைப்பு ஸ்ரீ என்பதன் ஆறு அர்த்தங்கள் என்பது. ஸ்ரீரார்த்து புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.